بسم الله الرحمن الرحيم. மகாராஜன் என்ற சாஜித், மகாராஜன் என்ற சாஜித் நம்முடைய தாவா சென்டரிலே படித்து தாவா சென்டருக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய அந்த வேலையும் பார்த்தவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பழைய பேர் வந்து மகாராஜன். அது வந்து எங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வச்ச பேர், அதாவது என்னுடைய அத்தை வச்ச பேர். எப்பவுமே சொல்லி காட்டோம், நான் இந்துலேருந்து தான் வந்தேன். அப்போ வந்து எங்கள் அம்மா எங்கள் அத்தை சொல்லுவாங்க, நீ பிறந்ததுனால தான் உங்கள் அம்மாவும் இறந்தாங்க, உங்கள் அப்பாவும் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி. எதோ எதா எதனாலும் ஒரு வந்து ஒரு இந்துல இருக்கும்போது அப்படி தான் யோசிப்பாங்க. இந்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அப்படி தான் யோசிப்பாங்க. ஒரு சாதாரண பள்ளி கீழே விழுந்து நம்ம மேலே விழுந்தாலும் கூட அதுக்கும் ஒரு இது வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு எதுவும் ஆபத்து வந்துடும் அதுக்கு ஒரு பரிகாரம் செய்வாங்க, அப்போது பயப்படுவாங்க அதுக்கும் பயப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு மூடநம்பிக்கை, மூடநம்பிக்கையிலே தான் எல்லாத்தையும் பேசுவாங்க. இப்படி எல்லாத்தையும் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் அந்த வெறுப்பு வரும். இந்த நம்மளாலே அப்பா செத்தாங்க அப்படின்னு அப்படின்னா நம்ம பிறக்க வேண்டாமே, நம்ம ஏன் பிறக்கணும், நம்மளாம் எதுக்கு பிறந்து நம்ம அப்பா ஏன் இவங்ககிட்டலாம் பேச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாளடியில் அது சொல்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எங்கள் அத்தையால் எங்களை வந்து வளர்க்க முடியல. லாஸ்ட்டாக அவர் ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்டலில் சேர்க்கும்போது தான் எனக்கு வந்து அந்த கிறிஸ்டின் ஹாஸ்டலில் சேர்க்கும்போது எனக்கு அந்த கிறிஸ்டினை பற்றி சொல்லிக்கிட்டு அங்கனக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அந்த அவங்க கிறிஸ்டின் நாட்டியை பற்றி சொல்லும்போது எனக்கு அதில் சில விஷயங்கள் பிடிச்சிருந்தது. எப்படின்னா அந்த சடங்கு சம்பிரதாயம் இருக்காது, அது வந்து நான் பெந்தேகோஸில் இருந்ததுனால அந்த சடங்கு சம்பிரதாயம் பார்க்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் மற்றபடி நல்ல நேரம் கெட்ட நேரம் இந்த மாதிரி எந்த ஒரு மூடநம்பிக்கையும் அந்த இதில் ஓரளவுக்கு அலமதுல்லா அதில் வந்து இல்லாமல் இருந்தது. அதனாலே எனக்கு பிடிச்சிருந்தது அந்த கிறிஸ்டினாட்டி. அதை வந்து நான் வந்து என்னோடய இதில் என்னோடய மனசில் அதை வந்து அப்போ ஏற்றுக்கிட்டேன். அப்போ ஏற்றுக்கிட்டு என் குடும்பத்தில் யாருன்னு சொல்லிக்கலாம் வச்சுக்கலாம். ஆனால் லாஸ்ட்டாக நான் வெளியே வரும்போது அதில் வந்து எங்கள் அண்ணன், எங்கள் சொந்தம் பந்தம் எல்லாம், எங்கள் எங்கூட பிறந்த அண்ணன் ரெண்டு அக்கா இருக்காங்க, அவங்களும் வந்து அந்த கிறிஸ்டினை ஏற்றுக்கிட்டு பெந்தேகோஸ்தில் தான் இருந்தாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சப்போர்ட் ஆச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல அதாவது உரு வழிபாடும் கிடையாது, அதில் உரு வழிபாடு கிடையாது, சிலுவை வச்சு கும்பிட மாட்டோம், மற்றபடி மனுஷங்களையும் யாருக்கும் வந்து கடவுளுக்கு இணையாக வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதில் உண்டு, அந்த கான்செப்ட் உண்டு. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த இயேசுவை பற்றி இந்த மாதிரி வரலாறுலாம் சொல்லும்போது எனக்கு அதாவது ஒரு மனசை எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காப்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஈர்ப்பு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அந்த கிறிஸ்டின் அந்த இதில் அதை ஏற்றுக்கிட்டு நான் ரெண்டாவது கிறிஸ்டினாக மாறி அதே பேரோட இந்த மகாராஜன் அப்படிங்கிற பேர்லேயே நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக நான் எல்லாருக்குமே அதை வந்து கிறிஸ்டினாட்டியை பற்றி நான் வந்து தாவா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒருத்தர் இப்போ தவறு, இப்போ ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு என் சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற நபர்கள் யாரும் பீடி குடிச்சிக்கிட்டோ அல்லது மற்ற தவறான காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட அதை வந்து நான் வந்து தவறு இதெல்லாம் செய்யாதீங்க, உங்களுக்கு தான் கஷ்டம், உங்களுக்கு தான் நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குது, உங்களுக்கு சொந்த பந்தம் இருக்குது, நாளைக்கு இந்த நோய் வந்து நீங்கள் வந்து இறந்து இறக்கக்கூடிய நிலமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் எடுத்து அவங்களுக்கு சொல்கிற ஒரு இதில் இருந்தேன். ஏன்னா யாரையும் வந்து நம்ம கண்ணால் பார்த்துன்னா அவங்கள ஒரு தவறு செய்கிறாங்கன்னா திருத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து இந்த காயல் பண்ணத்தில் கல்யாணம் பண்ணி வந்து இருக்கும்போது பெயிண்ட் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு நண்பர் வந்து நம்ம இஸ்லாத்தில் உள்ளவர் தான் சொன்னாப்பில் வந்து இஸ்லாத்தை பற்றி அவர் எதுவும் சொல்லலை, நானாக அவர் பீடி குடிச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிறப்போ நான் வந்து சொன்னேன், இப்படிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் தவறு, இது நீங்கள் எப்படி ஏன் பண்ணுறீங்க, இதெல்லாம் எப்பவும் சொல்கிற மாதிரி அவருக்கும் சொன்னேன், இந்த தவறான பண்ணாதீங்க, இது உங்களோட கேடு தான், நாளை கேன்சர்லாம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு பாசத்தில் சொன்னேன், நல்லா பேசுகிறார் வைக்கிறாருன்னு சொன்னேன். அந்த மாதிரி சொல்லும்போது தான் நான் இஸ்லாத்தை கிறிஸ்டினை பற்றி அவர்கிட்ட சொல்கிறேன், கிறிஸ்டினை இயேசுவை பற்றியும் அந்த இதை பற்றியும் சொல்கிறேன். நான் இப்போது நானும் அதை இப்படி தான் இருந்தேன், எங்கள் அப்பாலாம் இப்படி இருந்தாங்க, குடிக்கிறதாக தான் இருந்தாங்க, அவங்களுக்கும் நான் இப்படி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சொல்லியிருப்பேன், தவறு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க இல்லை, அதனால் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை பார்க்குறேன், நான் உங்களுக்கு அவங்களாம் நினச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி கிறிஸ்டினை பற்றி பேசும்போது அவர் தான் எனக்கு இஸ்லாத்தை சொன்னார். இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது இயேசுங்கிறது இறந்துட்டாங்கன்னு சொல்லி கிறிஸ்டின் சொல்லுது, ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு அந்த மொதல் விஷயத்தை சொன்னாப்பில். இயேசுங்கிறவர் இறந்துட்டாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவர் சொல்கிறாரு இயேசு இறக்கலை அப்படிங்கிறாரு.
அதை நான் யோசிக்கும் போது தான் எப்படின்னா இறக்காமல் இருப்பார், பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாப்புல எல்லாம் அது வந்து காலப்போக்கில் மாறினது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதை நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஏசு இறக்கலைங்கிறது. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு ஏசுங்கிறது ஈசா நபி, இப்ராஹிம்ங்கிறது வந்து ஆப்ரஹாம்னு மாற்றப்பட்டிருக்கிறது, ஆதாம்ங்கிறது இது ஆதாம்னு வரும், அதில் கொஞ்சம் எழுத்து வித்தியாசங்கள் வரும் அவ்வளோதான். அதேமாரி தான் எல்லாருடைய பேரும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் வரும். மற்றபடி அதில் இப்போ குரானில் சொல்லப்பட்ட இது அப்படியே அதில் இருக்கும். என்னடான்னு பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு வந்து. அதே மாதிரி ஒரே ஒரு தெய்வம் அது வந்து பிதான்னு தெரியும், கிறிஸ்டினில் இருக்கும்போது பிதா. அவர் இயேசு சொல்லுவார், என்ன வணங்காதீங்க, நான் வணக்கத்திற்குரியவன் இல்லை, எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், என்னை அனுப்பினவன் எனக்கு மேலே இருக்கான், அவனை வணங்கு, அவனே வணக்கத்திற்குரியவன் அப்படின்னு சொல்லி ஆதியாவது இது யோவானில் இருக்குது. அவர் சொல்லுவார், நான் வந்து வணக்கத்திற்குரிய தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறத நான் வந்து கேட்டிருக்கேன். அந்த இது கிறிஸ்டினை பார்த்து கொஞ்சம் இது சர்ச்சுக்கு போக வைக்கிறதுனால அந்த விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுது. அது சொல்லும்போது இதுவும் அதுவும் ஒத்து போதே, இதுவும் அதே இது தானே மேட்ரு வருது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. எல்லாத்தையும் கேட்டு பார்ப்பேன், நிறைய இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட கேட்டு பார்த்துருக்கேன் இது என்ன ஏது அப்படின்னு சொல்லி. ஒருத்தர்கிட்ட கேட்ட விஷயத்தை இன்னொருத்தையும் கேட்பேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்பேன், அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். அவர் சொல்கிறதும் இவர் சொல்கிறதும் ஒரே தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அதுவும் இல்லாமல் அவங்களுடைய நடத்தைகள் பார்த்தேன், அவங்களுடைய நடத்தைகள் எல்லாத்தையும் அன்பாக பழகிறது, யாரையுமே வந்து ஒரு சாதாரண வேலை பார்க்குறாங்களோ அவங்களையும் மரியாதை கொடுத்து பேசுவாப்பில் அப்படி இந்த சில விஷயங்கள் எல்லாம் ஈர்த்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இஸ்லாமிய வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கிறேன், பெயிண்ட் வேலை பார்த்துட்ருக்கிறேன், திடீர்னுட்டு நான் உள்ளே போனேன் வேலை பார்க்குறது, ஜாமான் எடுக்க போனேன், ஒரு லேடி வந்தாங்க, அவங்க டப்புன்னு உள்ளே போயிட்டாங்க. என்னடா எனக்கே பயமாச்சு, என்ன நம்ம என்ன நம்ம பேயா இல்லை வேறு எதுமா அப்படின்னு நினச்சி எனக்கே ஒரு இதாகிடுச்சு. என்ன இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி போனாங்களா, அது அப்போ எனக்கு தெரியாது, அதோட உள்ள அர்த்தம் வந்து எனக்கு தெரியாது. அப்படிங்கப்போ அதை நான் இன்னொருத்தர கேட்டேன், என்னென்னா இப்படி போகிறாங்க, நம்ம என்ன எதுவும்பா அவங்களா நம்ம என்ன ஏதோ பண்ணிடுவா போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு இதாகிடுச்சு. கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இப்படி இல்லை அதுக்கு இல்லை, அவங்க இப்படி ஒரு ட்ரெஸ் அடைஞ்சிருக்கனால அவங்களுக்கு வந்து அவங்களால நீங்கள் வந்து ஒரு தவறான விபத்துக்கு போக மாட்டீங்க, அதுமாதிரி அவங்க இப்படி ஓடுறனால அவங்களுக்கும் அவங்களும் அந்த உங்கள்கிட்டருந்து தவறுலேருந்து அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அதில் எனக்கு தெரிஞ்சுது. அவர் சொன்னார் இந்த மாதிரி இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ நம்ம இது வந்து நம்ம வீட்டில் இருந்துன்னா நம்மளோட அக்கா தங்கச்சியோ அல்லது நம்மளுடைய மனைவியோ இப்படி வந்து அவங்க நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்நீரில் வரும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும்னு அப்போ யோசித்தேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு இஸ்லாத்தில் வந்து பிடிச்சதுனால தான் நான் இந்த இதை விசாரித்தேன். விசாரிக்கும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் ஓகே. ஆனால் கடவுளுங்கிற விஷயத்தில் வரும்போது அதுவும் கரெக்டாக இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து மூணு தெய்வத்தை வணங்கணும், ஈசா அதாவது நான் வணங்கி நானும் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இயேசுவே சொல்லியிருக்காரு, நான் வந்து கடவுள் எனக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அவரே சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிறிஸ்டியனில் இருந்துக்கிட்டு. அது இல்லாமல் நம்ம வந்து எல்லாரையும் நம்ம நல்ல வழி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு நல்லா கிறிஸ்டியனை பற்றி எடுத்து வர சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்கள தீமையில் தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஒருத்தர் வந்து நான் கடவுள் இல்லைன்னு சொன்னவரையே நம்ம வந்து கடவுள்னு சொல்லி அவருக்கு நம்ம கேட்டு ஒரு வந்து அவருக்கு ஒரு தவறு செஞ்ச மாதிரி தான், அதுக்கு அவருக்கு ஒரு இது பண்ண மாதிரி. அந்த இதை நான் அப்புறம் தான் உணர்ந்தேன். உணர்ந்த பிறகு தான் எனக்கு வந்து இந்த மார்க்கத்தில் இருக்கிறது தப்பு, இந்த கிறிஸ்டியன்லேருந்து இஸ்லாத்துக்கு எப்படியாவது மாறணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், என்னோடய குடும்பத்தையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி என்னுடைய மனைவியும் அவங்களையும் அவங்களுக்கும் எடுத்து சொல்லி நான் ஏற்றி வச்சு அவங்களையும் இப்போதைக்கு 4 மாதம் கோர்ஸ் அவங்களையும் படிக்க வச்சு இஸ்லாத்தில் அவங்களுக்கும் பேர் மாற்றம் செஞ்சு எல்லாம் அலுமெல்லாம் நல்லபடியாக தொழுகை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. துவா செஞ்சுக்கோங்க எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்காகவும். அவங்களும் கிறிஸ்டினில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இஸ்லாத்தை பற்றி தெரியணும், அந்த ஈமான் அவங்க கல்பு வந்து மாற்றம் அடையணும்னு சொல்லி எல்லாட்ட துவா செஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.